Hi friends, welcome to SweRag Artistry. India video la nama painting blouses paaka porom. Idarku theviyana porutkal acrylic bottle colors, frame, brushes, blouse material, fabric glue, kundans. Painting blouse la oru mango design paaka porom. Idhukku enna color la thevai appadina metallic gold, desert gold, crimson, white, of course black outline ku emerald green. இந்த கலர்ஸ் மட்டும் போதும். நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஈஸியாக ஃப்ரீ ஹேண்டாக வரையக்கூடிய ஒரு மேங்கோ டிசைன். இதில் நான் சென்டர் போர்ஷனுக்கு மெட்டாலிக் கோல்டு கொடுக்குறேன். மேங்கோ டிசைன் நமக்கு எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் அது மேட்ச் ஆகும். எல்லா பிளவுசஸ்லையுமே மோஸ்ட்லி மேங்கோ டிசைன் சூட் ஆகும். ஸோ அதனால் ஒரு மேங்கோ டிசைன் நான் எடுத்து எப்படி பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்றத காமிச்சிருக்கேன். இது எல்லாமே உங்களுக்கான ஐடியாஸ். இதுலேருந்து நீங்கள் வேறு இன்னும் சில டிசைன்ஸ் வச்சு கூட நீங்கள் அதை ஹைலைட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நான் மெட்டாலிக் கோல்டு கொடுக்குறேன். நம்ம இந்த அக்ரலிக் பாட்டில் கலர்ஸ்க்கு மீடியம் தண்ணி தான், வேறு எதுவும் தேவையில்லை. பைண்டர்லாம் இதுக்கு தேவையில்லை. ஃபஸ்ட்டு இது மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இதுலேயே நம்ம அடுத்தது டெசர்ட் கோல்டும் கொடுக்க போகிறோம். ஜஸ்ட் இந்த இடத்துல சென்டரில் ஒரு லைட்டும், டுவர்ஸ் த கார்னர்ஸ் டார்க் ஷேடும் இருக்கிறதுக்காக நான் இப்போ அதுக்கு டெசர்ட் கோல்டு கொடுக்க போகிறேன். இப்போ வந்து லைட் இங்கே கொடுத்தாச்சு, அடுத்தது டார்க். இது எல்லா இடத்துலையும் யூனிஃபார்மாக ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு கலர்ஸ் கொஞ்சம் மாறி இருந்தாலும் அதுவுமே அழகாக இருக்கும். ஜஸ்ட் இது மாதிரி கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணிவிடுங்க, அப்போதான் உங்களுக்கு அந்த கலர் பிளெண்ட் ஆகும். அந்த டெசர்ட் கோல்டு நம்ம நல்ல கொஞ்சம் ஸ்பீடாக அழகாக பிளெண்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா அதில் இருக்கிற டிசைன்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு காமிக்கிறேன். இந்த போடுற டிசைன்ஸ் எல்லாமே உங்களால் ரொம்ப ஈஸியாக போடக்கூடிய டிசைன்ஸ் தான் நான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் இந்த நம்மளுடைய ஸ்வராக பார்க்குறது மட்டும் இல்லாமல் உடனே நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். இப்போ கொடுத்தாச்சு. இப்படியே சென்டர் போர்ஷனில் நம்ம க்ரீனால் ஒரு செக்ஸ் போட போகிறோம். நான் இதுக்கு ஸ்பார்க்லிங் க்ரீன் எடுத்திருக்கேன். இதில் உங்களுக்கு என்ன கலர்ஸ் உங்கள் சாரியில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை ஒர்க் பண்ணிக்கலாம். அந்த கலர் செலெக்ஷன்ஸ் அதோடைய பொறுத்து நீங்கள் அமைச்சுக்கோங்க. இது ரொம்ப தின் லைன்ஸ் தேவையில்லை. தூரேன்னு பார்க்கும்போது உங்களுக்கு த்ரெட் ஒர்க் மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப தின் லைன்ஸ் தேவையில்லை இதுக்கு. இது மாதிரி கிரீன் லைன்ஸ், அதுக்கப்புறம் அனதர் செக்ஸ். உங்களுக்கு இதில் எங்கே அந்த அவுட்லைன் இருக்குது அப்படின்ற டவுட் வந்ததுன்னா ஃபஸ்ட்டு பிளாக்ல நீங்கள் ஒரு அவுட்லைன் போட்டுருங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது மாதிரி ஒரு அவுட்லைன் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த கிரீன் லைன்ஸ் உள்ள செக்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அவுட்லைன் போடுறதுக்கு 00 or 000 ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நடுவுலேருந்து நம்ம அந்த செக்ஸ் போட போகிறோம். இந்த பிளவுஸ் முடிச்சு நீங்கள் பெயிண்ட் பண்ணி அது ட்ரைலாம் ஆனதுக்கு அப்புறமா இன்பிட்வீன் நான் இதில் கலர்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுக்கு நடுவில் குட்டி குட்டி குந்தன்ஸ் கூட வச்சுக்கலாம், இல்லைனா பீட்ஸ் வச்சுக்கலாம், பேர்ல்ஸ் மாதிரி இருக்கிறது கூட அட்டாச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது தூரேன்னு பார்க்கும்போது த்ரெட் ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும். த்ரெட் ஒர்க் பண்ணுறதுக்கு இதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அதுவே இப்போ நம்ம பாருங்கள், எவ்வளோ குயிக்காக போட்டு முடிச்சிட்டோம். இப்போ இதை சுற்றி நான் கிரிம்சனில் ரவுண்ட் ரவுண்டாக கொடுக்க போகிறேன். இந்த ரவுண்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டான ரவுண்டு போடாமல் நான் அப்படியே ரேண்டமாக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ என்ன ஷேப்ஸ் தேவையோ அந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல எல்லாமே குந்தன்ஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். பட் பெயிண்டிங் ப்ளவுஸ் அப்படின்ற கான்செப்ட் அப்படின்றதுனால நான் கூடிய மட்டும் பெயிண்டே வச்சு பண்ணுறேன்.
நான் உங்களுக்கு பெயிண்டிங் பண்ணுறதுனே போகாது, நிறைய நாளைக்கு நல்லா இருக்கும். குந்தன் சம்டைம்ஸ் கீழே விழறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு இடத்துல குந்தன் விழுந்து இன்னொரு இடத்துல விழா இருந்து அது மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ தட் நான் எல்லாத்துக்கும் பெயிண்ட் யூஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம கிரிம்சன் கொடுத்தாச்சு, நெக்ஸ்ட் இதை சுற்றி ஒயிட். நம்ம இந்த மாதிரி பெயிண்டிங் பிளவுசஸ் பண்ணும்போது கோல்டு, ஒயிட், பிளாக் ரொம்ப முக்கியமாக அந்த மூணு கலர்ஸும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ஒயிட் வந்து எல்லா பெயிண்டிங்குமே ஹைலைட் பண்ணும். எப்படி பிளாக் அவுட்லைன் ஹைலைட் பண்ணுதோ அதே மாதிரி இந்த ஒயிட்டும் உங்களுக்கு எஸ்பெஷலி இது மாதிரி ஜுவல்லரி பிளவுசஸ் மாதிரி டிசைன் பண்ணுற பெயிண்டிங் பிளவுசஸ்க்கு இந்த ஒயிட் ரொம்ப ஹைலைட் பண்ணும். ஒரு க்ரீம் பிளவுஸ்க்கே இந்த ஒயிட் எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. இன்னும் டார்க் கலர் ஃபேப்ரிக்னால் இன்னும் எவ்வளோ அழகாக இருக்கும், ஜஸ்ட் இமேஜின். அடுத்தது நம்ம இதுக்குள்ள பிளாக் அவுட்லைன் கொடுக்கலாம். இப்போ இந்த உள்ளெல்லாம் இப்போ நான் கிரிம்சன் கொடுத்துட்றேன். ஸோ இது மாதிரி அந்த கேப்பில் உங்கள் சாரியில் என்ன கலர்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ஸ் நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். கிரிம்சன் கொடுத்தாச்சு, பிளாக் அவுட்லைன். பிளாக் அவுட்லைனுக்கு நீங்கள் தின் ப்ரஷ் 00 ஆர் 000 யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பெயிண்ட்டும் ரொம்ப திக்காக இல்லாமல் புது பெயிண்டாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஜஸ்ட் இது மாதிரி அவுட்லைன் அவுட்லைன் போடும்போது கொஞ்சம் பொறுமையாக அழகாக வெறும் இந்த அவுட்லைன்ஸ் வச்சு கூட நிறைய டிசைன்ஸ் போடலாம். எஸ்பெஷலி மதுபனிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் லைன்ஸ் தின்னாக போட்டு சாரி ஃபுல்லாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ தின் லைன்ஸ் இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மதுபனி, ஈவன் டான்ஜூர், கேலமியூரல் எல்லாத்துக்கும் அந்த தின் அவுட்லைன்ஸ் ரொம்பவே மஸ்ட். ஸோ உங்களுக்கு அழகாக ப்ராக்டிஸ் ஆகிடும். இந்த டிசைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு பாருங்கள். இந்த இடத்துல ஒரு பெரிய மேங்கோ, இங்கெல்லாம் சின்ன சின்ன மேங்கோ. நான் இந்த ஃப்ரேம் எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வித்தின் ஹாஃப் அன் அவர் நீங்கள் இந்த ப்ளவுஸை டிசைன் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ ட்ரை ஆனால் உடம்பு நெக்ஸ்ட் டே நீங்கள் அதை அயன் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் அயன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். தைச்ச ப்ளவுஸில் கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஈவன் குர்த்திஸ், ஷார்ட் டாப்ஸ் எதுக்கு வேணாலும் இந்த டிசைன் சூட் ஆகும். நீங்கள் உடனே ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. இதை போட்டு பார்த்துட்டு நல்லா வந்துச்சா அப்படின்றத நீங்கள் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதுக்கு என்னென்ன கலர்ஸ் யூஸ் பண்ணேன் அப்படின்றதெல்லாமும் நான் சொல்லியிருக்கேன், ரிப்பீட் பண்ணுறேன். மெட்டாலிக் கோல்டு, டெசர்ட் கோல்டு, கிரிம்சன், எமரல்ட் க்ரீன், ஒயிட், அவுட்லைன் பிளாக். ஸோ ஸ்வராக் ஆர்டிஸ்டியை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் சொல்லி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கீப் வாட்சிங். தேங்க்யூ.